புனர்பூசம் நட்சத்திரம் யாரை அல்லது எதை குறிக்கிறது என்பது எனக்கு முதலில் விளங்கவில்லை. இது அமைந்துள்ள ராசி மிதுனம் என்று உணர்ந்த பிறகுதான் இந்த நட்சத்திரத்தை சூழ்ந்திருந்த மர்மம் விளக்கியது. காந்தாரியை திருதராசன் மணந்ததை குறிக்கும் நட்சத்திரம்தான் புனர்பூசம் என்பது. புனர்பூசம் எப்படி திருதராசன் காந்தாரியை குறிக்கிறது? பிள்ளைகளை பயமுறுத்த பூச்சாண்டி வந்துடுவான் என்பார்கள். பூச்சாண்டி என்பது பிள்ளைகளின் அர்ஜினோக்குரம் ரத்தம் குடித்தவனும் நரமாமிசம் உண்டவனுமாகிய பரசுராமனை குறித்த சங்கேதச் சொல்தான். அந்த பூச்சாண்டி என்பதிலுள்ள பூ என்பது துர்கையைத்தான் குறிக்கும். சண்டி என்பது சண்டிகேஸ்வரனாகிய பரசுராமனை குறிக்கும். ஆக பூ பிளஸ் சண்டி பூச்சண்டி பூச்சாண்டி. ஆக எப்படி பூச்சாண்டியிலுள்ள பூ துர்க்கையை குறிக்கிறதோ அதே போல புனர்பூசத்திலுள்ள பூ காந்தாரியைத்தான் குறிக்கும். ஆக காந்தாரியை திருதராஷ்டிரன் புணர்ந்ததைத்தான் புனர்பூசம் நட்சத்திரம் குறிக்கிறது. இந்த நட்சத்திரம் அமைந்துள்ள மிதுன ராசியும் இவர்களைத்தானே குறிக்கிறது. ஆக இந்த நட்சத்திரம் காமத்தோடு தொடர்புடைய நட்சத்திரம்தான். அதனால்தான் காந்தாரியை காமாட்சி என்று அழைக்கிறான் பிராமணன். காமத்தை பயன்படுத்தி திருதராஷ்டிரனின் ஆட்சியில் பங்கு கொண்டவள்தானே காந்தாரி. தனது மனைவியான காந்தாரியை தனது சகோதரி என்று சொல்லி திருதராஷ்டிரனுக்கு மனம் முடித்துத்தானே திருதராஷ்டிரனின் இரும்பு உருக்காலையை எக்ஸ்சேஞ்ச் டீல் மூலமாக தனதாக்கிக் கொள்கிறான் சகுனி. இந்த நட்சத்திரம் காந்தாரி திருதராஷ்டிரனைத்தான் குறிக்கிறது என்பதை நான் உறுதியாக தீர்மானிக்க உதவியவை இரண்டு காரணிகள். ஒன்று, இந்த நட்சத்திரத்தின் சின்னமாகிய வில்லும் அம்புராத்தூணியும் சொல்லும் ரகசியம். இரண்டு, மிதுன ராசியின் தலைப்பகுதியின் கேஸ்டர் அண்ட் போலக்ஸ் என்ற உடுக்களாலான நட்சத்திரம்தான் புனர்பூசம் என்ற செய்தி. இங்கு கேஸ்டர் என்பது இரும்பை உருக்கி கேஸ்டிங் செய்த திருதராஷ்டிரனை குறிக்கிறது. போலக்ஸ் என்பது காந்தாரியைத்தான் குறிக்கும். போல் த ஓட் என்ற சொற்றொடரை கொண்டு போலக்ஸ் என்பது காந்தாரியைத்தான் குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். புனர் என்ற சொல் செக்ஷுவல் யூனியனையும் பூசம் எனும் பூவை குறிக்கும் சொல் காந்தாரியையும் குறிக்கிறது. இதன் மூலம் இந்த நட்சத்திரம் திருதராஷ்டிரன் காந்தாரி இணையரை குறிக்கிறது என்பது புரிகிறது. ஆணும் பெண்ணும் புணர்வது இயல்புதான் என்றாலும் தமிழனான திருதராஷ்டிரனும் யூதரான காந்தாரியும் புணர்ந்தது மகாபாரத போருக்கே காரணமாக இருந்ததால்தான் இவர்களை ஒரு ராசியாக மட்டுமல்லாமல் இவர்களின் புணர்ச்சியை ஒரு நட்சத்திரமாகவும் கூட நினைவு கொண்டார் திருமால். புணர்ச்சி காமத்தை குறிப்பதால்தான் இந்த நட்சத்திரத்தின் அடையாளமாக வில்லும் அம்புராத்தூணியும் உள்ளது. இது இரண்டும் காமத்தோடு தொடர்புடைய சங்கேத பொருட்கள். காமத்தோடு எப்படி வில் தொடர்பு கொள்கிறது என்கிறீர்களா? உதடு காமத்தை வெளிப்படுத்தும் அங்கமல்லவா? ஆனால் உதட்டின் மேல் பகுதி வில் போன்ற வடிவில்தானே உள்ளது. அதனால்தான் காமனின் ஆயுதமாக வில் காட்டப்படுகிறது. திருமால் உதடு என்ற வில்லை மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தின் சின்னமாக சொல்லியிருக்க வேண்டும். இதோடு அம்புராத்தூணியையும் இணைத்து அதை புனர்பூச நட்சத்திரத்தின் புதிய சின்னமாகச் செய்தவன் பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நட்சத்திரம் திருதராஷ்டிரன் காந்தாரியை குறிக்கும் மிதுன ராசியின் ஒரு பகுதிதான் என்றாலும் அதன் தலைப்பகுதியை குறிப்பதாக தவறாகவும் மாற்றியும் சொல்லப்பட்டுள்ளது பிராமணனின் வேலைதான். உண்மையில் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியின் இடுப்புக்கு கீழுள்ள பகுதியைத்தான் குறிக்கும். ஏன் மாற்றி சொன்னான் பிராமணன்? பிராமண கட்டுக்கதையின்படி லட்சுமணனை குறிக்கும் ஆதிசேஷன் பாம்பை ஆயில்யம் நட்சத்திரமாக கடகராசியில் புகுத்தத்தான் இந்த பித்தலாட்டம். இது ஆயில்யம் பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சரி, எப்படி மாற்றினான்? மிதுன ராசியின் தலைப்பகுதியும் கடகராசியும் ஏறத்தாழ ஒன்று போலவே உள்ளதை பார்த்தீர்களா? அதனால் கடகராசியை பூச நட்சத்திரமாக்கிவிட்டு உண்மையிலேயே பூச நட்சத்திரத்தை குறித்த மிதுன ராசியின் தலைப்பகுதியை புனர்பூசம் என்று திட்டமிட்டு மாற்றினான். இதனால் பிராமணனுக்கு இன்னும் ஒரு ஆதாயமும் கிடைத்தது. மேஷத்தை முதல் ராசியாகவும் அஸ்வினியை முதல் நட்சத்திரமாகவும் மாற்றினால்தான் கடகராசியில் பூச நட்சத்திரம் முழுவதாக வரும். அப்படி மாற்றுவதின் மூலம் சித்தரியல் எனும் சைடீரியல் நாட்காட்டியை வெறுமனே பருவ நாட்காட்டி எனும் டிராபிக்கல் கேலண்டராக நிரந்தரமாக மாற்றிவிடலாமல்லவா?
இப்படி திருட்டுத்தனம் செய்தால் ராவண இந்திரரை குறிக்கும் மீன யுகம் வருவது தமிழர்களுக்கு தெரியாதல்லவா? இந்திய அரசின் அதிகாரபூர்வ சாக்கா நாட்காட்டியும் இப்படித்தானே டிராபிக்கல் காலண்டராக திட்டமிட்டு மாற்றப்பட்டுள்ளது. ஆக இதிலுள்ள சதி புரிகிறதா நண்பர்களே? ஆனால் ரிஷபத்தை முதல் ராசியாகவும் ரோகிணியை முதல் நட்சத்திரமாகவும் கொண்ட அமைப்பில் புனர்பூசம் முழுவதும் மிதுன ராசியில் இருப்பதல்லாமல் பூச நட்சத்திரத்தின் சரிபாதி பாதங்களும் கூட மிதுன ராசியில் வருவதை காணுங்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்தால் புரிந்து கொள்வீர்கள். ஆக ரோகிணியில் தொடங்கும் நட்சத்திர அமைப்புதான் சரியானது என்பது மேற்கூறிய கட்டுடைப்பின் மூலம் உறுதியாகிறதல்லவா? இதை மேலும் உறுதி செய்து கொள்ள ராசிகளின் வரிசையை பாருங்கள். ரிஷப ராசிக்கு பிறகு மிதுன ராசியின் இடுப்புக்கு கீழுள்ள பகுதிதானே முதலில் வருகிறது. இதுதான் உண்மையில் புனர்பூச நட்சத்திரம் என்பது. அதற்கடுத்து வரும் மிதுன ராசியின் தலைப்பகுதிதான் பூச நட்சத்திரத்தை குறிக்கும். பூச நட்சத்திரம் பயிர்கள் பூ பூக்கும் பருவத்தை குறிக்கும் நட்சத்திரம். தைப்பூசம் என்பது பயிர்கள் பூ பூப்பதை கொண்டாடும் பண்டிகைதான். மிதுன ராசியின் தலைப்பகுதியிலுள்ள காந்தாரியின் தலையும் பூச்சூடிய தலையல்லவா? ஆக பூச நட்சத்திரத்தின் ஒரு பகுதி மிதுன ராசியில் இருக்க வேண்டியது அவசியமல்லவா? அதனால் பூச நட்சத்திரம் மிதுன ராசியின் தலைப்பகுதியைத்தான் குறிக்கும். ஆக புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியின் இடுப்புக்கு கீழுள்ள பகுதியைத்தான் குறிக்கும். புணர்ச்சி நிகழ்வதும் இடுப்புக்கு கீழேதானே? நான் மேற்சொன்னது போல கடகராசியில் வரும் ஆதிசேஷனை குறிக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் பிராமணன் புகுத்தியது என்றால் அதற்குரிய ஒரிஜினல் நட்சத்திரம் உண்மையில் எதை குறித்தது? அந்த அற்புதமான செய்தியை ஆயில்யம் நட்சத்திரத்தை ஆய்வு செய்யும் போது சொல்கிறேன். ஆக புனர்பூச நட்சத்திரம் யாரை எதை குறிக்கிறது என்று கண்டுவிட்டோம். இந்த நட்சத்திரத்தின் உண்மையான வடிவத்தையும் கண்டுவிட்டோம். புனர்பூசம் நட்சத்திரத்தை ஸ்டார் ஆஃப் ரினியூவல், அதாவது மறு ஆக்கம் என்கிறான். புணர்ச்சியின் மூலமாகத்தானே புதிய உயிர்கள் படைக்கப்படுகின்றன. ஸ்டார் ஆஃப் ரினியூவல் என்பதின் பொருள் புரிந்துவிட்டதல்லவா? காமத்தை குறிக்கும் இந்த நட்சத்திரத்திற்கான தெய்வமாக திருமால் எதை குறித்திருப்பார்? காமதேவனாக அறியப்படும் கடவுள் பச்சை நிறத்திலும் கிளியோடும் தொடர்பு கொள்வதை காணுங்கள். இதன்படி காமதேவன் முருகனோடு தொடர்புடைய கடவுள் என்பது புரிகிறது. காமத்தை தீயோடு தொடர்பு படுத்துவதும் இயல்புதானே? அக்னி தேவன் என்பதும் முருகன்தானே? இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் அதித்தி என்று குறிப்பிடப்படுகிறது. அது அதித்தி, அதாவது ஆதித்தி எனும் முருகன்தான். அதை நிறுவும்படி இந்த நட்சத்திரத்தின் கோள் வியாழன் என்கிறார்கள். குரு எனும் வியாழன் முருகனையே குறிக்கிறது. ஆக காமம் தீயோடு தொடர்பு படுத்தப்படுவதாலும் முருகன் அக்னிதேவன் என்பதாலும் ஆதித்தி எனும் முருகனே இந்த நட்சத்திரத்தின் தெய்வம். இந்த தெய்வத்தின் அடையாளமாக இங்கு தாமரை குறிக்கப்படுவதும் முருகனையே குறிக்கிறது. ஆனால் பிராமணன் அதித்தியை ஒரு பெண் தெய்வம் என்கிறான். காந்தாரி என்பது காமாட்சி என்ற பிராமணனின் தெய்வம் என்பதாலும் அவள் கைப்பற்றிய இரும்பு உருக்காலை தீயோடு தொடர்பு கொள்வதாலும் பிராமணன் காந்தாரியைத்தான் அதித்தி என்கிறான். அதித்தியின் கணவன் காசியப்பன் என்கிறான். காசியப்பன் என்பது இரும்பை காய்ச்சிய திருதராஷ்டிரனை குறிக்கிறது. இந்த படத்தை பாருங்கள். அதித்தியை நமது மும்மூர்த்திகளின் தாய் என்கிறான், பார்த்தீர்களா? காந்தாரி எப்படி நமது மும்மூர்த்திகளின் தாயாவாள்? வரலாற்று ரீதியாக மகாபாரத காந்தாரிதான் ஆப்ரஹாம் சாராவுக்கும் பரசுராம் துர்கைக்கும் மூத்தவள். மேலும் காந்தாரிதானே யூதனின் லட்சுமி. ஆக லட்சுமி நரசிம்மனுக்கும் மூலமானவள் பால்டிக் கடல் பகுதியான காந்தாரத்தின் காந்தாரிதானே. அதனால்தான் ஆப்ரஹாம், பரசுராமன், சகுனி ஆகிய யூத மும்மூர்த்திகளின் தாயாகிய இவளை நமது மும்மூர்த்திகளின் தாய் என்று கப்சா விடுகிறான் பிராமணன். இந்த நட்சத்திரம் திருதராஷ்டிரன், சகுனி, காந்தாரி, காமம், சொத்து அபகரிப்பு, அரசாட்சி ஆகியவற்றை குறித்து உள்ளதால் இந்த நட்சத்திரக்காரர்களின் குணங்களும் இவற்றைச் சார்ந்தே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இதையும் சாதகமாக மாற்றிக்கொண்டு புகழும் வெற்றியும் கொண்ட மனிதராக வாழ முடியும். ஆக சரியில்லாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சரியில்லாதவர்களாக மட்டுமே பார்ப்பது தவறானது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும்
மனித முயற்சியின் அடிப்படையில் இரண்டு விதமான பலன்கள் உண்டு.